Good morning, my dear students. Welcome to PV Digital Classroom. Today I am going to teach you the poem, 10th standard poem, The Grumble Family, written by the author Lucy Maud Montgomery. So last class la part 1, last class la vandha nam first 4 stanzas paathirundhom. Ipo indha part 2 la next irukkakoodiya indha 4 stanzas continuation da nama paaka porom. So nama oru ungalku oru glance mari kuduthirren, oru recall mari. இந்த கிரம்பிள் ஃபேமிலினா அப்படின்னு சொன்னோம், அவங்க எதை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்தாலும் திட்டுறாங்க, அதை பார்த்தாலும் திட்டுறாங்க, இதை பார்த்தும் புலம்புறாங்க, அதை பார்த்தும் புலம்புறாங்க. என்ன சார் இது, அது, வெயில் அடித்தாலும் திட்டுறாங்க, மழை பெஞ்சாலும் திட்டுறாங்க, அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நேச்சரை பற்றி இந்த போயமில் ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்சஸில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு சிட்டி, அந்த ரிவர் வந்து டிஸ்கண்டன்ட், ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ரிவர். ஸோ இதெல்லாம் தான் நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் ஸ்டான்ஸால். ஸோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ பேஜ் நம்பர் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 45. ஸோ 5th ஸ்டான்ஸாக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே, வெரி குட். பட் த க்யூரஸ்ட் திங் இஸ் தட் Not one of the same can be brought to acknowledge his family name, for never a grumbler will own that he is connected with that all you see. So, but the curious strange, இப்ப the curious strange அப்படின்னா என்னன்னா, curious அப்படின்னா வினோதமான, strange வினோதமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இதுல வினோதமான விஷயம் ஒன்று என்ன இருக்கு அப்படின்னா, இஸ் தட் த நாட் ஒன் ஆஃப் த சேம் கேன் பி ப்ராட் அக்னாலேஜ், அதாவது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அக்னாலேஜ் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஹிஸ் ஃபேமிலி நேம், அதாவது அவங்களுடைய ஃபேமிலி நேம் வந்து புலம்பல் குடும்பம், இவங்க வந்து குறை சொல்கிற குடும்பம், கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி, நாங்கள் வந்து கிரம்பிள் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோம், இப்போ இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து உனக்கு கொஞ்சம் நீ கொஞ்ச நாளாகவே சரியில்லை, நீ ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னா, யார் நானா நான் அப்படி இருக்கிறேனா, நானும் அப்படி கிடையாது, நான் நார்மலாக தான் இருக்கிறேன், நார்மலாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் பாரு, இந்த கிரம்பிள் ஃபேமிலி வந்து அவங்க நாங்கள் வந்து புலம்புற குடும்பம் தான், எங்களுடைய ஃபேமிலி நேம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டுக்கிறாங்க. ஃபார் நெவர் ஏ கிரம்பிளர் வில் ஓன் தட் He is connected with at all you see. So in the stanza la ivanga idha solla varanga. So indavude vinodamana curious na enadhu, curious appuna the strangest or the most unusual. So strangest or most unusual solluvom. Acknowledge appuna accept or admit the existence of truth. So ivanga vandha enna pannikka maatukuraanga, accept pannikka maatukuraanga, enna nu அவங்களுக்கு ஃபேமிலிக்கு இப்படி ஒரு நேம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸாவுடைய மீனிங் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரைமிங் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் நேம் ஹீ சி ஏஏ பிபி, இதுதான் இதோடைய ரைமிங் ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். த வர்ஸ்ட் திங் இஸ் தட் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் அமாங் தேம் டூ லாங் ஹீ வில் லேர்ன் தேர் வேஸ் And before he dreams of a terrible jumble, he is adopted into the family of grumble. So, போன ஸ்டான்ஸால வந்து வினோதமான விஷயம் சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த ஸ்டான்ஸால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒஸ்ட் திங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு காமன் பீப்புள், ஒரு ஃபோக்ஸ் நம்ம சொல்லி காமன் பீப்புள்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி யாராவது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து இந்த கிரம்பிள் ஃபேமிலி இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து அந்த கிரம்பிள் ஃபேமிலி கூட கொஞ்ச நாள் தங்கினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அவங்களுக்கும் இவங்களுடைய ஹேபிட்ஸ் வந்து பழகிரும், இவங்களை மாதிரி அவங்களும் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அதாவது நம்மளும் இப்படி மாறிட்டோமா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, த ஒஸ்ட் திங் இஸ் தட் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ், யாராவது இவங்களோட தங்கினாங்க அப்படின்னா அமேங் தெம் டூ லாங், அமேங் தெம் அவங்களோட யாரோட, கிரம்பிள் ஃபேமிலியோட ரொம்ப நாள் தங்கினாங்க அப்படின்னா ஹீ வில் லேர்ன் தயர் வேஸ், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பழக்கத்தையே இவங்களும் கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிஃபோர் ஹீ ட்ரீம்ஸ் ஆஃப் டெரிபிள் ஜம்பிள் ஹீ இஸ் அடாப்டட் இன் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். அண்ட் பிஃபோர் ஹீ ட்ரீம்ஸ் ஆஃப் டெரிபிள் ஜம்பிள் அப்படின்னா
அவனுக்கு தெரிய வரதுக்கு முன்னாடியே என்னது இந்த மாதிரி எல்லாம் நாம இப்படி மாறிட்டு இருக்கறோமா நாம இப்படி இருந்தது கிடையாது அப்படினா அவன் தெரியிறதுக்கு முன்னாடியே அவன் என்ன ஆயிடுவான் எதோட அடாப்ட் ஆயிடுவான் அந்த கிரம்பிள் ஃபேமிலியோட அடாப்ட் ஆகிறான் அந்த கிரம்பிள் ஃபேமிலியோட அடாப்ட் ஆகிறான் டெரிபிள் அப்படினா பாருங்க எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் சீரியஸ் சோ ரொம்ப மோசமான நிலைக்கு அவன் போறது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகிறான் அவனும் அந்த கிரம்பிள் ஃபேமிலியோட ஒருத்தனாக மாறிடுவான் ஸோ இதுதான் இந்த ஸ்டான்ஸால சிக்ஸ்த் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஸ்டான்ஸாவோடைய ரைமிங் ஸ்கீம் பாருங்க ஸ்டேஸ் வேஸ் ஜம்பிள் கிரம்பிள் ஸோ இங்கே அதே தான் ஏஏ பிபி ஓகேவா சரிம்மா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா செவன்த் ஸ்டான்ஸா பார்க்கலாம் அண்ட் ஸோ இட் வேர் வைசியஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வேண்ட்ரிங் இன் டு த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் and never to growl whatever we do lest we be mistaken for grumblers too so in the stanza la vandha enna solranga na poet vandu nama poet vandu advice pandranga avanga vandu enna pandranga oru advice kudukranga enna na and so it were wisest to keep our feet from wandering into complaining street so nammalodaya நம்ம ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஃபீட்னு அது நம்ம கால் நம்மளோட கால்தனம் வந்து எங்கே படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் படக்கூடாது நாம் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்மளை நம்ம அந்த ஸ்ட்ரீட்லேருந்து நம்மளை தள்ளி வச்சுக்கிறதா நமக்கு பரவாயில்ல அப்படின்றாங்க சரி நம்ம இப்போ அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் போகலை நம்ம நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்கள மாதிரி நம்ம பண்ணோம்னா என்ன ஆயிரும் அங்கே போய் தான் பண்ணணும்ல தப்பு எங்கே செஞ்சாலும் தப்பு தப்பு தான் ஸோ அப்போ என்ன அடுத்த லைனில் பாரு அண்ட் நெவர் டு கிரவுல் வாட் எவர் வி டூ ஸோ என்ன சொல்கிறாங்க நீ உங்கள் இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகாத ஏன் போக வேணான்னு சொல்கிறாங்கன்னா நீ போன அப்படின்னா அந்த பழக்கம் உனக்கு வந்துடும் அதுதான் போன ஸ்டான்ஸால் சொல்லிட்டாங்க யாராவது ஒருத்தங்க போய் கொஞ்ச நாள் தங்கினாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க பழக்கம் அவங்களுக்கு வந்துடும் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் போக வேணான்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி நீ போகாமல் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உன் ஏரியாவில் இருந்துக்கிட்டே நீ என்ன பண்ணக்கூடாது க்ரௌல் பண்ணக்கூடாது நெவர் டு க்ரௌல் வாட் எவர் வி டூ நம்ம எதை செஞ்சாலும் புலம்பக்கூடாது குறை சொல்லக்கூடாது திட்டக்கூடாது இதே இப்படி பண்ணிவிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன ஆயிடுவோம் லீஸ்ட் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்பிளர்ஸ் டூ ஸோ நம்மளும் புலம்புறவங்க தான் அப்படின்னு மற்றவங்களால் தீர்மானிக்கப்பட்டுருவோம் நம்மளை மற்றவங்க என்ன நினச்சிக்குவாங்க டே இவன் புலம்பிக்கிட்டே இருப்பான்டா டே இவன் புலம்பிக்கிட்டே இருப்பாடா எவ சொன்னாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாடா அப்படின்னு மற்றவங்க நம்மளை நினச்சிருவாங்க ஸோ இந்த ஸ்டான்ஸால் போயிட் வந்து நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க ரெண்டு அட்வைஸ் என்னது அந்த ஸ்ட்ரீட்குள்ளே நம்ம போகக்கூடாது நம்ம வைசியஸ்ட் திங் போகக்கூடாது ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க நீ போகாமல் உங்கள் ஏரியாவில் இருந்தாலுமே நீ வந்து என்ன பண்ணக்கூடாது புலம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வேண்ட்ரிங் அப்படின்னா என்னது walking or moving in a leisurely or aimless way so nama ipdi dhaan seiyano appdin solli or advice kuduthirukanga inda stanza la poet vandu advice kuduthirukanga so idhiliyum paarenga rhyming scheme vandu feet street do to so aa bb so idha inda rhyming scheme oda inda stanza oda rhyming scheme seringla purinjudha ipa nama last and final stanza paaka porom vaanga paakalam Let us learn to walk with a smile and a song. No matter if things do something go wrong. And then be our station high or humble. We will never belong to the family of grumble. So, in the stanza la vandu pathina, poem vandu oru moral oru message kudukkara mari solli mudichirukanga. Oru moral oru message kudukkara mari mudichirukanga. Enna appadina let us learn to walk with a smile and a song. ஸோ நம்ம கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கணும் வாக் அப்படின்னா நடக்கிறது இப்போ நீ நடக்கிறதுன்னு எடுத்துக்க வேணா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வந்து என்னது எப்பயுமே நம்ம சிரிச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக தான் பாட்டு பாடணும்னு சொல்கிறாங்க நீ உடனே வந்து பாட்டு பாட சொல்லிட்டாங்க அப்படின்னு பொண்ணு நீ பாடிக்கிட்டே இருக்கணுமா சார் அப்படின்னு நீ நினச்சிக்கூடாது அதாவது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் ஓவர் ஜாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதையுமே நம்ம சகஜமான நிலைமையாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நார்மலாக எடுத்துக்கணும் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்திங் கோ ராங் அதாவது நம்ம வாழ்க்கையில் எதை செஞ்சாலுமே எல்லாமே சரியாகவே முடியுங்கிறது நிச்சயம் கிடையாது ஸோ நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ கோ ராங் அதாவது சில விஷயங்கள் தவறாக நடக்கலாம் நம்ம கெடுதல் நடக்கலாம் தப்பு நடக்கலாம்
ஸோ எது நடந்தாலுமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள். நம்மளது நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, தாழ்வான நிலைமையில் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது, வி வில் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். கண்டிப்பாக நம்ம புலம்பக்கூடாது, அந்த குடும்பத்தில் ஒருத்தனா நம்ம போகிடக்கூடாது. ஸோ அந்த புலம்புறதுனாலையோ, இப்போ ஐயோ நம்ம மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னு புலம்புறதுனாலையோ, ஐயோ நம்ம ஹோம்ஒர்க் பண்ணலேன்னு புலம்புறதுனாலையோ, இல்லை இன்னைக்கு ஒர்க்கை நம்ம ஒழுங்காக பண்ண முடியலன்னு புலம்புறதுனாலையோ, அந்த விஷயம் மறுபடியும் நடக்க போகுதா, கிடையவே கிடையாது, நெவர். ஸோ நம்ம அதை புலம்புறதுனாலையும் குறை சொல்கிறதுனாலையும் எதுவும் வரப்போகிறது கிடையாது. அதை விட்டுட்டு அதை பண்ணாமல் நம்ம அடுத்தது அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த கிரம்பிள் ஃபேமிலின்னு அப்படி ஒரு ஃபேமிலியை நம்ம ஆத்தர் வந்து ஒரு இமேஜினரியாக க்ரியேட் பண்ணி, இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட் நேம், சிட்டி நேம், வந்து ரிவர்லாம் வச்சு இப்படிலாம் கொண்டு வந்து, இப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம புலம்பிட்டு இருந்தோன்னா நம்மளும் இப்படி தான் ஆகும். மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம மூஞ்சி முன்னாடி சொல்ல மாட்டாங்க, ஆனால் பின்னாடி நம்மளை இப்படி தான் பேசுவாங்க. அப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு தான் ஆத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு போயம் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுதான் இந்த கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிற போயம், நல்லா படித்து பாருங்கள். இது படிச்சுட்டு இந்த கிளாசரிஸ், நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கிளாசரிஸ் வந்து பேஜ் நம்பர் 47, அதெல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய போய்டிக் லைன்ஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அதுவும் நல்லா நீங்கள் படிச்சுக்கணும். பேராகிராஃப் இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.